குலில்லா வாலிஹி வசஹ்பி அஜ்மைன் அம்மா பாத். பாசமான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் நபியை பார்த்து சொல்ல சொல்வான், ஃபல்யஹ்தரில் லதீன யுஹாலிஃபூன் அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னதுன் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். ஃபல்யஹ்தர், நபியை நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். யுஹாலிஃபூன் அன் அம்ரிஹி, நாம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஷரியத்திற்கு மாற்றமாக யார் பயணிப்பார்களோ நடப்பார்களோ, நாம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாமிய சட்டத்திற்கு எதிராக யார் பயணிப்பார்களோ அவர்களுக்கு நபியை நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். அன் துஸீபஹும் ஃபித்னா, அல்லாஹ் அவர்கள் வாழ்க்கையில் சோதனையை இறக்குவான். அவ் அதாபுன் அலீம், அல்லது மிக கடுமையாக அல்லாஹ் அவர்கள் தலையில் தண்டனையை இறக்குவான். இஸ்லாம் என்பது வெறும் ஆடை அணிவதும் வெறும் ஜும்மா தொழுவதும் வெறும் தாடி வளர்ப்பதும் அல்ல இஸ்லாம். அது இஸ்லாத்தினுடைய ஒரு பகுதி. இஸ்லாம் அது ஒரு கலாச்சாரம். நாம் எப்படி திருமணம் முடிக்க வேண்டும், நாம் எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும், நாம் எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், நாம் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், அயல்வாசியோடு எப்படி பழக வேண்டும், சமூகத்தோடு எப்படி பழக வேண்டும், நம்முடைய நடத்தைகள் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய பேச்சுகள் எப்படி இருக்க வேண்டும், இதுதான் இஸ்லாம். ஆனால் பல சகோதரர்கள் சமீப காலமாக இன்றைய முஸ்லீம்களிடத்தில் தொட்டி கொண்டிருக்கக்கூடிய நோய் திருமணத்தின் பெயரால் அனாச்சாரங்கள். காசு இருக்கிறது, எங்களிடத்திலே செல்வம் இருக்கிறது. மிக மிக குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள், தஞ்சாவூர், காரைக்கால், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், கீழக்கரை, இது போன்ற பகுதிகளில் திருமணம் என்பது எவ்வளவு பெரிய இபாதத்து சகோதரர்களே. ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில் தனக்கான துணையை கைப்பிடிக்கக்கூடிய நேரம் அந்த நேரம். உலகத்தினுடைய துணை அல்ல சகோதரனே, நாளை சுவனத்தினுடைய துணை அவள், நாளை சுவனத்தினுடைய துணை அவர். அல்லாஹ் சொல்கிறான், உதுஹுலுல் ஜன்னத அன்தும் வஸ்வாஜுக்கும் துஹ்பரூன். நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்வானாம், நல்ல தம்பதிகளை பார்த்து, ஆண்மகனே அன்தும் நீங்கள் சுவனம் நுழையுங்கள், இல்லை வஸ்வாஜுக்கும் உங்கள் மனைவியினுடைய கரம் பிடித்து, துஹ்பரூன் இந்த சுவனத்து தோட்டங்களை சுற்றி பாருங்கள் என்பதாக. உலகத்தில் இணைவதை போன்று தெரியலாம், இந்த பந்தம் சுவனம் வரை தொடரக்கூடிய ஒரு பந்தம் சகோதரர்களே. எனது வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய அத்தியாயம் திருமணம். எனது குழந்தைக்கு நாங்கள் திருமணம் நடத்துகிறோம் என்று சொன்னால், எனது குழந்தைக்கான சுவனத்தினுடைய தோலனை நான் கைப்பிடித்துக் கொடுக்கிறேன். அந்த நேரத்தில் யாரினுடைய அருள் தேவை? அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், எந்த ஒரு திருமணத்தில் செலவுகள் மிக மிக குறைக்கப்படுமோ, ஐசருஹு மவுனா. இந்த வார்த்தைக்கு அரபியில் ஐசரா என்று சொன்னால் மிக 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 குறைவாக. எந்த திருமணத்தில் செலவுகள் குறைக்கப்படுமோ அதுதான் அல்லாஹ்விடத்தில் அருளுக்கான திருமணம். திருமணத்தின் பொழுது நாம் என்ன பிரார்த்திக்கிறோம்? பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு அருள் பாலிக்கட்டும். அல்லாஹ் எப்பொழுது அருள் பாலிப்பான் சகோதரனே? அல்லாஹ் எப்பொழுது நம்முடைய குழந்தைக்கு அருள் பாலிப்பான்? அல்லாஹுவிற்கு பிடித்தமான முறையில், அல்லாஹுவின் தூதர் காட்டிய முறையில். நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா, லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன். அல்லாஹ் சொல்கிறான், இந்த தூதர் உங்களுக்கு வாழ்வதற்கு மிக சிறந்த முன்னோடியாக இருக்கிறார். நாம் எப்படி திருமணம் நடத்த வேண்டும், நம்முடைய திருமணத்தினுடைய நிகழ்வுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹுவின் தூதர் ஒரு சிறந்த முன்னோடியாக இருக்கிறார். ஆனால் மாற்று மதத்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு திருமணத்தின் பெயரால் ஆடல், திருமணத்தின் பெயரால் பாடுவது, திருமணத்தின் பெயரால் குதிரைகள், திருமணத்தின் பெயரால் கார்கள், பைக்குகள் என்பதாக எவ்வளவு பெரிய அனாச்சாயம். ஆண்களும் பெண்களும் அன்பு சகோதரர், அல்லாஹ் சொல்கிறான், நபி வழிக்கு மாற்றமாக, ஷரியத்திற்கு மாற்றமாக நடந்தால் அன் துஸீபஹும், உங்கள் தலையில் அல்லாஹ் முசீபத்தை இறக்குவான். அவ் ஃபித்னா, அல்லது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் சோதனையை இறக்குவான். அவ் அதாபுன் அலீம், அல்லது உங்களை அல்லாஹ் இந்த உலகத்திலேயே இழிவுபடுத்துவான், தண்டிப்பான் என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். யாருக்கும் கவலை இல்லை. திருமணம் அல்லாஹுவினுடைய அருளுக்குறித்தான திருமணமாக இருக்க வேண்டும். திருமணத்தில் அல்லாஹ் அருள் பாலிக்க வேண்டும், இதை பற்றி கவலை இல்லை. ஒரு மணமகனுக்கு கவலை இல்லை, ஒரு மணமகளுக்கு கவலை இல்லை. பொத்தி பொத்தி வாப்பா வளர்த்திருப்பார், நிகாபை அணிந்து முகத்தை மறைத்து வாப்பா குழந்தையை பாதுகாத்திருப்பார். ஆனால் திருமணத்தினுடைய நாட்களில் ஒட்டுமொத்த ஆண்களுக்கு முன்னால் அந்த மணப்பெண் கொண்டு வந்து அலங்கரிக்கப்படுகிறார். எவ்வளவு பெரிய முசீபத்துகள். எனது மனைவி
நான் பார்ப்பதற்கு தகுதியானவள் சகோதரர்களே, எனது மனைவி எனக்கு சொந்தமானவள் சகோதரர்களே. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வத்தயூஸ் அல்லதி யுகிரு ஃபீஹி ஃபி அல்லதி யுகிரு ஃபி அஹ்லிஹில் ஹுபஸ். ஒரு கோளை அல்லாஹ் அவனுக்கு சுவனத்தை ஹராமாக்கி விட்டான். சலேசத்துன் ஹர்ரம் அல்லாஹு அலைஹி ஜல்லா, மூவரின் மீது அல்லாஹ் சுவனத்தை ஹராமாக்கி விட்டான். அதில் ஒருவன் வத்தயூஸ் ஒரு கோளை, யுகிரு ஃபி அஹ்லிஹில் ஹுபஸ், தன்னுடைய குடும்ப பெண்கள் தவறு செய்யும் பொழுது தடுப்பதற்கு திராணியற்ற ஒரு ஆண் கோளை இருக்கிறான் அல்லவா, இவனுக்கும் அல்லாஹ் சுவனத்தை ஹராமாக்கி விட்டான். பார்க்கிறோம் மிக மிக பெரிய தவறுகள். திருமணத்தின் பெயரால் ஆடுவது, பாடுவது, யார் கேட்பது, யாரிடத்திலே மாற்றம் வர வேண்டும். ஒவ்வொரு பெற்றோர்கள், ஒவ்வொரு மணமகன், ஒவ்வொரு மணமகள் என்ன நினைக்கிறோம், இந்த ஒரு நாள் மட்டும் தானே. அடே சகோதரா, அந்த ஒரு நாள் தான் நமது வாழ்க்கையில் அல்லாஹ் அருள் புரியக்கூடிய நாள். அந்த ஒரு நாளில் அல்லாஹ் நம் தலையில் முசீபத்தை இறக்கிவிட்டால், அல்லாஹ்வினுடைய சரியத்திற்கு மாற்றமாக நடந்தால் எந்த திருமணத்திற்கு அல்லாஹ் அருள்வாளிப்பான் சகோதரர்களே? அல்லாஹுவின் தூதர் காட்டிய திருமணம், அல்லாஹுவின் தூதர் காட்டிய முறையில் நடைபெறக்கூடிய திருமணம். சமூகத்தில் சமீப காலமாக இதை பற்றி அதிகம் பேசாததினால் நல்ல தௌஹீதுவாதிகளும் கூட இன்றைக்கு அனாச்சாரமான திருமணங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அவலத்தை பார்க்கிறோம். தௌஹீத் என்பது வெறும் விரலாட்டுவதிலும் வெறும் நெஞ்சிலே கை கட்டுவதிலும் அல்ல தௌஹீத் சகோதரனே. நான் ஒரு தௌஹீதுவாதி என்று சொன்னால் என்னுடைய இரவு தொழுகைகள் சீராக இருக்க வேண்டும். நான் ஒரு தௌஹீதுவாதி என்று சொன்னால் என்னுடைய திருமண நிகழ்வுகள் சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் உருவாக்கினார்கள். தௌஹீத் என்பது பேசுவதற்கும் தனி பள்ளியை கட்டிக்கொண்டு செல்வதற்குமான ஒரு ஃபிர்கா, ஒரு அமைப்பு அல்ல தௌஹீத். ஆனால் சமீப காலமாக எதை பற்றியும் யாருக்கும் கவலை இல்லை. எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்கட்டும், சாதாரணமாக கடந்து செல்கிறார், சாதாரணமாக சாப்பிட்டு விட்டு விடைபெறுகிறார். மன்றாமின் குமுன் கரன், அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், உங்களில் ஒருவன் தவறை பார்த்தால் என்ன செய்ய வேண்டும், முதலில் தடுக்க வேண்டும், முடியாத பட்சத்தில் உபதேசம் செய்ய வேண்டும், முடியாத பட்சத்தில் ஈமானினுடைய கடைசி நிலைமை நபி சொன்னார்கள், மன்றாமின் குமுன் கரன், ஈமானினுடைய கடைசி நிலைமை தவறை பார்த்தால் அந்த தவறை விட்டு விலகி செல்ல வேண்டும். ஒரு மனிதன் விலகிச் செல்வதுதான் ஈமானின் கடைசி நிலைமை. ஆனால் தவறை பார்த்தும் விலகி செல்லாமல் சாதாரணமாக அந்த தவறை அங்கீகரித்து உள்ளே செல்கிறான் என்று சொன்னால் உன்னிடத்தில் ஈமானே இல்லை என்று நபி சொல்ல வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வலுமா தஹல நகஸ், இஸ்ரவேலர்களிடத்தில் நுழைந்த மிக முதன்மையான பாவம், இஸ்ரவேலர்களிடத்தில் நுழைந்த முதல் பாவம் என்னவென்று சொன்னால், ஒரு இஸ்ரவேலர் தவறு செய்து கொண்டிருப்பார், இன்னொரு இஸ்ரவேலர் அவரை கடந்து செல்லும் பொழுது இத்தகில்லா யா ரிஜால், ஓ ஆண்களை அல்லாஹுவை பயப்படுங்கள் என்று சொல்வார். மறுநாள் தவறு செய்தவர்கள் அதே தவறை செய்வார்கள். நேற்றைய தினம் இத்தகில்லா, அல்லாஹுவை பயப்படுங்கள் என்று சொன்னவர், நேற்றைய தினம் வரதட்சணை வேண்டாம் என்று சொன்னவர், நேற்றைய தினம் நபிவழியின் அடிப்படையிலேயே திருமண நிகழ்வுகள் அமைய வேண்டும் என்று பேசியவர், மறுநாள் அவர்கள் செய்யக்கூடிய தவறிலே இவரும் போய் அமர்ந்து கொள்வார். அல்லாஹ் இருவரையும் அடித்து நாசமாக்கினான் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஃபலம்மா நஸூமா துக்கிரு பிஹி ஃபதஹனா அலைஹிம் அப்வாப குல்லி ஷைன் ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது அஹதனாஹும் பஹ்தத்வ ஃபைதாஹும் முப்லிஸூன். அல்லாஹ் சொல்கிறான், நாம் கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்களை நீங்கள் அனாச்சாரமாக பயன்படுத்தினால், நாம் கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்களை ஷரியத்திற்கு எதிராக சுன்னாவுக்கு எதிராக நீங்கள் பயன்படுத்தினால் நீங்கள் நிம்மதி அடையுங்கள் என்பதாக நாம் திறந்து விடுவோம், இன்னும் உங்களுக்கு திறந்து கொடுப்போம், நீங்கள் நமக்கு அல்லாஹ் அருள் பாலித்திருக்கிறான் சொல்கிறார்கள், அல்லாஹ் எங்களுக்கு செல்வம் தந்திருக்கிறான், அதனால் நாங்கள் அனாச்சாரமாக இருக்கிறோம். அடே, செல்வம் என்பது ரப்புக்கு செலவு செய்வதற்காக, செல்வம் என்பது கண்ணீரோடி வாழ்பவர்களுக்கு கொடுப்பதற்காக, செல்வம் என்பது அயல்வாசிகளினுடைய வறுமையை போக்குவதற்காக அல்லாஹ் எனக்கு செல்வம் தந்திருக்கிறான், நீங்கள் யார் கேட்பதற்கு என்பதாக அந்த செல்வத்தை தவறாக பயன்படுத்தினால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா நஸூ மா துக்கிரு பிஹி, நாம் சொன்ன அந்த ஷரியத்தை மறந்தால், நாம் கொடுத்த அந்த கட்டளையை மறந்தால் இன்னும் அவர்களுக்கு செல்வத்தை நாம் திறப்போம். அல்லாஹ் சொல்கிறார், இன்னும் அவர்களுக்கு நாம் செல்வத்தை திறப்போம், அந்த செல்வம் கிட்டியவுடன் இன்னும் அவர்கள் அநியாயம் செய்ய ஆரம்பிப்பார்கள். அஹதனாகும் பஃபா, திடீர் என்று அவர்களினுடைய கழுத்தை நாம் பிடிப்போம். அல்லாஹ் சொல்கிறார், இப்பொழுது தெரியலாம், நேற்றைய இரண்டு நாட்களுக்கு முன்னால்
வரதட்சணை கொடுமையினால் ஒரு முஸ்லீம் சகோதரி தற்கொலை செய்திருக்கிறார். யார் காரணம் சகோதரர்களே? ஒரு சில நாட்களுக்கு முன்னால் திருமணத்தின் பெயரால் ஆடல்களும் பாடல்களும் ஆணும் பெண்ணும் ஒன்றாக கலந்து நின்று ஆடக்கூடிய அவலங்கள். ஆதலால் என் பாசமான பெற்றோர்கள், குறிப்பாக குறிப்பாக மணமகன், குறிப்பாக மணமகள், ஒரு முடிவெடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பொன்னான நாள் திருமணத்தினுடைய நாள். எனது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் திருமணம். அந்த நாள் அல்லாவுக்கு பிடித்த நாளாக இருக்க வேண்டும். அந்த நாளில் அல்லாஹ் அருள்பாலிக்கக்கூடிய நாளாக இருக்க வேண்டும். ஆதலால் இதுபோன்ற காரியங்களில் நாங்கள் ஈடுபட மாட்டோம். மிக மிக குறிப்பாக ஒவ்வொரு ஜமாஅத்தும் முடிவெடுக்க வேண்டும். வரதட்சணையான நிகழ்வுகளுக்கு நாங்கள் தலையெடுக்க மாட்டோம், நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம். எப்படி இந்த சமூகத்தில் இன்று வரை அல்லாஹ் சொல்கிறான், வாத்துன் நிசா சதகாத்திகின் நஹலா, பெண்ணுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆனால் முஸ்லிமான ஒரு சகோதரி வரதட்சணை கொடுக்க முடியாததினால் தற்கொலை செய்து மரணித்திருக்கிறாள் என்று சொன்னால் இதைவிட என்ன முசீபத்து இந்த சமூகத்திற்கு இருக்க வேண்டும் சகோதரர்களே? யார் காரணம்? திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஜமாஅத்துகள், குறிப்பாக மார்க்க அறிஞர்கள். ஒரு கூட்டம் நம்மை போன்ற மனிதர்கள் பேசினால் இவர்களெல்லாம் நஜாத் என்பதாக, வஹாப் என்பதாக முத்திரை குத்தப்படுகிறது. ஆனால் இனி ஒரு புறம் பார்த்தோம் என்று சொன்னார், இதெல்லாம் பொதுவான அவலங்கள் அல்லவா? இதை பற்றி பேச வேண்டும். ஒவ்வொரு ஜமாஅத்தும் நாங்கள் அல்லாவுக்காக சொல்கிறோம், நீங்கள் முடிவிடுங்கள், உங்களது ஜமாஅத்தில் ஒரு முடிவை கொண்டு வாருங்கள். எங்கள் ஜமாத்தை சார்ந்தவர் வரதட்சணை வாங்கவும் கூடாது, வரதட்சணை கொடுக்கவும் கூடாது. வாங்குபவருக்கு நாங்கள் திருமணம் தரவும் மாட்டோம், கொடுப்பவருக்கு நாங்கள் திருமணம் நடத்தி வைக்கவும் மாட்டோம் என்பதாக ஒவ்வொரு ஜமாத்தினுடைய உறுப்பினர்கள் நாம் முடிவெடுக்க வேண்டும். அனாச்சார முறையில், அசிங்கமான முறையில், வரதட்சணை போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடிய திருமணங்களில் நாங்கள் கலந்து கொள்ளவும் மாட்டோம் என்பதாக எங்களது பிரார்த்தனைகள் அனைத்தும் சுன்னாவை பின்பற்றுபவர்களுக்காக இருக்க வேண்டும். எங்களது தோள்கள் சுன்னாவை பின்பற்றுபவர்களினுடைய தோள்களை தட்ட வேண்டுமே தவிர, தவறை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சமூகம், குடும்பம், ஜமாத், இயக்கம் என்று எந்த ஒரு காரணத்தை கொண்டு நீங்கள் தவறுக்கு துணை போனாலும் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபகுல்லன் அஹத்னா பிதம்பிஹி, முந்தைய சமூகம் ஒவ்வொரு தவறு செய்தார்கள், ஒவ்வொரு பாவத்திற்கும் நாம் பிடித்தோம், நீங்களும் பாவம் செய்தால், பாவத்திற்கு துணை போனால் உங்களையும் நாம் பிடிப்போம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். ஆதலால் என் பாசமான சகோதரர்களே, திருமணத்தினுடைய விஷயத்தில் நாம் ஒரு பெரிய அளவிற்கு கவனம் செலுத்த வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். மிக குறிப்பாக ஆண் பெண்ணினுடைய கலப்பிருக்கிறதே, அது மிகப்பெரிய முசீபத்திற்கு காரணமாக அமைந்துவிடும். திருமண நாட்களில், திருமண வீடுகளில் ஹிஜாபை கலட்டக்கூடிய எத்தனையோ பெண்களை பார்க்கிறோம். வீடுகளில் ஹிஜாப் பேணுவார், கடை வீதிக்கு சென்றால் ஹிஜாப் பேணுவார், ஆனால் திருமண மண்டபங்களில் சாதாரணமாக ஹிஜாபை கலட்டிவிட்டு அமரக்கூடிய எத்தனையோ பெண்களை பார்க்கிறோம். இவையாவும் முசீபத்துகள். பல்வேறு மார்க்கறிஞர்கள் திருமணத்தை பற்றி மிக அழகிய முறையில் உங்களுக்கு உபதேசம் செய்திருப்பார்கள். ஆதலால் மார்க்கம் காட்டிய அடிப்படையில் நம்முடைய வீட்டு திருமணங்களையும் நமது ஜமாத்தின் திருமணங்களையும் அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வுலகத்திலும் அல்லாஹ் செழிப்பை ஏற்படுத்துவான், நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் செழிப்பை ஏற்படுத்துவான். சுன்னாவிற்கு வாதாடக்கூடியவர்களாக, சுன்னாவை நிலைநாட்டக்கூடியவர்களாக, ஷரியாவை பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் தேர்வு செய்யட்டும். நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஆலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஆலா ஆலி இப்ராஹிம் وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد اللهم ارض عن الخلفاء الراشدين المهديين ابو بكر وعمر وعثمان وعلي وسائر الصحابه كلهم اجمعين وانا معهم بعفوك وكرمك وجودك واحسانك يا رب العالمين ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون